there's a close relationship between the environment and human community living within that region. Man depends on nature for his food and sustenance. Water, which is the elixir of life, occupies major area of Earth's surface. Still, we face shortage of drinking water. When the economic condition of a community deteriorates, it leads to overexploitation and degradation of natural resources. Man and his environment are interdependent. A degraded environment results in a degraded quality of life of the inhabitants. Thus, any program aimed at improving the living standards or reducing poverty must also address itself to improving the environment and take steps to evolve suitable mechanisms. Just as human beings and their activities are the primary cause of environmental destruction, only they can restore its health. நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து நிலத்தையும் நீரையும் பாதுகாக்கிறது. நீர் தான் மனிதருடைய அடிப்படை தேவையாக இருக்குது. அதே போல் நிலமும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலமும் நீரும் எந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு பங்காக நாங்கள் பார்க்குறோம். மண் அரிப்பை தடுக்கிறது வழியாக நிலத்தடி நீரை வந்து வளப்படுத்துறதும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதும் தான் இந்த திட்டத்தின் நோக்கமாக செயல்படுறோம். வனமரங்களையும் பழமரங்களையும் கொடுத்து இந்த பகுதி விவசாயிகளை வந்து மைக்ரேஷன் ஆகிராம தடுக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான பங்கா இருக்குது. What is watershed? Rain falling on the mountains starts flowing down along the available slopes. As it comes down, many small rivulets join to form small streams or nullahs. Finally, the bigger streams drain out of the village. The entire area that supplies water to the major drain or streams or river, that is this drainage basin or catchment area, is called the watershed of the particular nala or stream or river. நாம போய் ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்போது உங்கள் குழந்தைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெற்றோர் சொல்கிறாங்க, நகையும் பணத்தையும் அது மாதிரி தான் பணம் சேர்த்து வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை, நிலமும் நிலத்தடி நீரும் முக்கியம் அப்படிங்கிறது வந்து தெரியறது இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து இந்த நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் மற்றபடி அவங்க எங்களோட சேர்ந்து பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20,000 மரம் இது வரைக்கும் நட்டு அதை பராமரித்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். வருங்கால சந்ததியர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் மரம் நடணும், நீர் வளத்தை பாதுகாக்கணும், நீர் நிலம் இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். நபார்டு வங்கி மூலயமா சக்தி அறக்கட்டளை மூலமாக விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு கிராம கூட்டம் போட்டிருந்தாங்க. இந்த கிராம கூட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறதா, விவசாயம் செழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அடிப்படையில் முதலாவதாக நீர் ஆதாரத்தை உருவாக்கணும்
அப்படின்னு சொல்லி சக்தி அறக்கட்டளை மூலியமாக வரப்புகளை பூரா அந்த வரப்புகளை பூரா உயர்த்தி கொடுத்தாங்க. வரப்புகளை உயர்த்தி கொடுத்ததன் காரணமாக அந்த மழை காலத்தில் மழை பெஞ்சு நிறைய வாட்டரெல்லாம் தண்ணியெல்லாம் நிறைய இங்கே தேங்கி இருந்துச்சு. தேங்கினது மூலமாக இப்போ நிறைய நாற்று கொடுத்துருக்காங்க. தேக்கு நாற்று, குமிழ நாற்று, ஆரஞ்சு நாற்று, இப்படி பயன்படக்கூடிய நாற்றுகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நட்டிருக்கோம். இதன் மூலிமா பல வருவாய்களை நாங்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்காங்க. இதில் எங்களுடைய பங்களிப்பு வந்து 16% தான். மதிப்பூரா சக்தி அறக்கட்டளை மூலிமா எங்களுக்கு நிறைய ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பகுதி மக்கள் விவசாய நிலங்களை தரிசாக போட்டு வச்சிருந்தாங்க. இத்திட்டத்தின் பயன்களை அவங்களுக்கு விலக்கி கூறினோம். கூறிட்டு இந்த அவங்க நிலத்தோட மண் வளத்தை ஆராய்ந்து இந்த நிலத்துல என்ன பழக்கன்றுகள் போட்டா வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பழக்கன்றுகளையும் மரக்கன்றுகளையும் கொடுத்து இந்த நிலத்தின் தன்மையை அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இதனால அவங்க வந்து விவசாயிகள் வந்து நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. நவார்டு பேங்க் மூலியமாகவும் சக்தி அறக்கட்டளை மூலியமாகவும் வரப்பு வாய்க்கா போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தண்ணி தேங்குது, நல்லா இருக்கு. இங்கே இருக்க விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு கிராம கூட்டம் போட்டு நீங்கள் கலந்துக்கிட்டுறீங்களா? இப்போ வந்து 10 ஏக்கர் இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கு இதில் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொன்னீங்க. நல்லா போடணுங்க. சரிங்க. குலை வெட்டணும். சரிங்க. 16% வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும். நாங்கள் தரோம் சார். இல்லை, நீங்கள் வந்து வேலை செஞ்சு பணி முடிச்சு தர மாதிரி இருக்கும். இருக்கு சார். சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா மரக்கன்றுகள் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வேலை செஞ்சு பராமரித்து நல்ல முறையில் பார்த்துக்கறணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள். நன்றி. No watershed development project can be successfully implemented unless it is owned by the villages and the villagers. சக்தி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கிறோம். சக்தி குரூப் வந்து இந்த ஐயம்பாளையம் ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நிலம் நீர் சேமிப்பு பற்றி பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து இப்போ ஃபீல்ட் ட்ரிப்பில் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஃபார்மர்ஸ் ரொம்ப பயனடிவாங்க. இது உலக இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகளவு கொண்டு போனால் உலகம் குளோபல் ரொம்ப இதாக இருக்கும். குளோபலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறக்கட்டிலேருந்து வேப்பங்கன்று கொடுத்துருக்காங்க. கரை விட்டு அதை நட்டுருக்கோம். இங்கே வந்திருந்த இடத்துல நாங்கள் நல்ல அந்த நீர்நிலம் பாதுகாப்புக்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற வாட்டர் ஷெட்டை நாங்கள் வந்து எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அறக்கட்டளை சார்பாக கரகப்பு போட்டு மாங்கன்னெலாம் வாங்கி கொடுத்து வேலை பார்த்துக்குது. மனிதனுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றையும் தரது வந்து நிலம், நீர், பெண் கல்வி அப்படிங்கிறத தான் நாங்கள் தாரக மந்திரமாக வச்சு எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு வந்துட்ருக்கோம். இதில் வந்து சக்தி நண்பர்கள் குழு அப்படிங்கிற இந்த சக்தி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வழியாக நிறைய நண்பர்கள் தங்களுடைய பங்களிப்பையும் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. நாங்களும் உலகம் முழுவதும் எங்கள் கிளை விரித்து இப்போ செயல்பட்டு வந்துட்ருக்கிறோம். To conclude, Watershed Project is the need of the hour indeed.